ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 6 மணி. 6 மணிக்கு நான் ஏஞ்சிட்டே தம்பிக்காக லஞ்ச், ஸ்நாக்ஸ், டிஃபின் எல்லாம் நம்மளுக்காக எல்லோருக்காக ரெடி பண்ணுறேன். காலையில் சாப்பாடு செஞ்சிட்டா, கொஞ்சமாக சாப்பாடு செஞ்சிட்டா, மோர் தழிச்சிட்டா, அப்புறமா இன்றைக்கி பீட்ரூட் பொரியல். இப்போ பீட்ரூட் பொரியல் செய்கிற பாருங்கள். 8 மணிக்கு ஸ்கூல்னால் சீக்கிரமாக டைம் ஆகுது. காலையில் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சினா கூட சீக்கிரமாக டைம் ஆகுது. அதுக்கே தான் கடகடன்னா செஞ்சுட்டு தம்பிக்கு குத்துடல. 8 மணிக்குள்ளே அவர் ஸ்கூல் கலந்துடுவார். இந்த பீட்ரூட் பொரியல் ஆகுது. இங்கே தண்ணி வச்சுட்டா தம்பி குளிப்பார். தம்பிக்கு டேஸ்ட் இருக்கு. இன்றைக்கி சயின்ஸ் ஒரு தமிழ் டேஸ்ட் இருக்கு. தம்பி ஏஞ்சி படிக்கிறாரு. பாப்பா கத்திகிட்டே இருக்கு உள்ளலேருந்து. நான் ஏஞ்சி வந்துட்டேன்னா அது கத்திகிட்டே இருக்கேன். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்காருக்காக இது என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆவரப்பூ. இதே நல்லது நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இதை கொதிச்சுட்டு என் வீட்டுக்கார குடிப்பாங்க. நல்லது ஹெல்த்துக்கு நல்லது, அப்புறமா ஃபேஸு க்ளோயிங் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸில் இருக்க வாழைப்பழம் பாப்பா பாருங்கள் எஞ்சிட்ட காலையில் எஞ்சி என் கூட உட்காந்துருக்காரு கிச்சனில். இப்போ நம்மளுக்கே எல்லோருக்காக சேமியா உப்புமா செஞ்சுருக்கேன். சேமியா உப்புமா சாப்பிட்டுட்டு தம்பி ஸ்கூல் கிளம்புவேன். இப்போ பாருங்கள், தம்பி ஸ்கூல் கிளம்பிச்சு. 8:20 ஆயிடுச்சு. தம்பி சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டேன். காலையில் இவ்வளோ இந்த ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஸ்கூல் கிளம்புனாங்கன்னா 7:30 பிசி இந்த ரோடு. ஏன்னா 7:30 கூட பஸ்ஸில் யார் யார் ஸ்கூல் போவாங்கன்னா தூரத்தில் அவங்கள தான் பஸ்ஸில் போவாங்க. என் வீட்டுக்காரர் கூட ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்க. தம்பிக்கு ஸ்கூலில் விட்டுட்டு அங்கே அப்படி தான் போய் ஆட்டோ விட்டுட்டு வருவாங்க. தம்பி கிளம்புது ஆட்டோலேயே. இப்போ பாய் சொல்லிடுச்சு. தம்பி பாய் சொல்லிட்டு கிளம்பிச்சு. கிளம்பிச்சின்னா இப்போது பாப்பா அழுகுது பாருங்க. எப்படி போகணுமா ஒன்று கூட பாப்பா அழுகுது போகிறக்காக அழுகுது பார்த்தீங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டுட்டே பாப்பாவுக்கு சாப்பிட விட்டுட்டு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ பாருங்கள், சேமியா உப்புமா ரெடி. சாப்பிடலாம். நானே பாப்பா ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிக்கலாம். நான் சாப்பிட்டுட்டேன். இப்போது நம்ம வீட்டு பெருக்கலாம். ஃபஸ்ட்டு தொடிச்சு எல்லா வீட்டே ரொம்ப நாள் நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா அப்போ ரொம்ப டஸ்ட்டாக இருக்கு. அதே ஃபுல்லாக தொடிச்சிட்டு பெருக்கி விடலாம். வீட்டுக்கார் வந்தாங்க. என்ன டியூட்டி என்ன யாரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களே உட்காந்து ஃபோன் வந்து டியூட்டி பார்க்குறாங்க. நம்ம தொடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பெருக்கி விடலாம்பாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையில் முடிச்சுட்டா துணியெல்லாம் காய் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டேன் மத்தியான லஞ்சுக்காக. மத்தியான லஞ்சில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கீரை கொடுப்பேன்ல. இது என்ன கீரை சொல்லுங்க? மந்தக்காளி கீரை. அத்தை நேற்று வந்தாங்க, அதை அவங்கள வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ வீட்டுக்கார கூட கிளம்பிட்டாங்க வேலைக்கு மறுபடி. இப்போ நம்ம கீரை செய்யலாம்பாங்க. க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. மந்தக்காளி கீரை அத்தை நேற்று வந்தாங்க, ஊர்லேருந்து வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் தான் கலக்கிற பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக ஊரில் இருக்கேன்னா நம்ம வீட்டில் அதை எடுத்துக்காங்க. கூட்டு செய்யல மந்தக்காளி கீரை கூட்டு. அப்புறமா ஒரு ஒன்று என்ன கீரை ஃப்ரெண்ட்ஸ், அத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோங்க. அதே சளிக்கு நல்லா இருக்குமா என்ன கீரை எனக்கு தெரியல. பாப்பா க்ளீன் பண்ணு. ஹாய் சொல்லுமாங்க. பாப்பா க்ளீன் பண்ணு. கீரை கூட்டு செஞ்சுட்டு ரசம் இருக்கேன். ஊர்லேருந்து வந்தோன்னா வீட்டில் ஒன்றும் இல்லை காய்கறி.
ஃபர்ஸ்ட் இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுல நல்லா கழுவல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மஞ்ச மாதிரி இருக்கும்னா அதெல்லாம் போயிடும். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு கூட் செய்யலாம். கீரை கூட்டு மந்தக்கல்லி கீரை கூட் செய்யலாம். நம்ம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. இதை பொண்ணை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கீரை எல்லாம் ஃபுல்லாக கொட்டிட்டேன். பத்து வாட்டி கிளீன் பண்ணும். எதுக்கே இதே ரொம்ப குட்டி சுட்டி ஆகுது சொல்லுங்க. அவர்கிட்ட கேளுங்க. அங்க பாருமா சொல்லு. சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுமா? கிளீன் கழுவலம்மா, கிளீன் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு நான் கூட்டு சைப்பாதே உங்ககிட்ட கேட்டேன். சரியா? அதுக்குள்ள பாவாக்கு தூங்க வச்சிடலாம். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பருப்பு கழுவிட்டேன். பாசி பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கீரை கூட ஒரு மூணு நாலு வாட்டி அழைச்சிட்டா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். எல்லாம் கீரை போட்டுட்டேன். இப்போ அதில் போடலாம் பூண்டு. உரித்து வச்சுருக்க பூண்டு போடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டலாம். சில்லி, தக்காளி, அப்புறமா கல், ஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம் போனேன். நான் எப்போவுமே ஜீரகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நீங்கள் போடுவீங்க இல்லை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கல் உப்பு, கல் உப்பு போட்டுட்டு இது கம்மியாக தான் தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கீரையில் தண்ணி வரும். அதுக்கு தான் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மூணு விசில் வரட்டும். அப்புறமா தாளிக்கலாம். இந்த பக்கம் இப்போது சாப்பாடு வைக்க போகிறேன். சாப்பாடு வச்சாச்சு. அந்த பக்கம் கீராவது கூட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் அத்தை ஊர்லேருந்து இது தான் சளிக்காக இந்த குழம்பு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒன்று கீரால தான் செஞ்சாங்க. அது என்ன கீரை எனக்கு தெரியாது. செஞ்சுட்டு வாங்கிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. அப்புறமா எப்போவுமே ஊர்லேருந்து நம்மளுக்கு வரும் பெருண்டை சட்னி. உங்களுக்கு பிடிக்குமா பெருண்டை சட்னி? உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்ருங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. பெருண்டை சட்னி பாருங்க. அப்புறமா இது சுண்டக்காய் வறுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சுண்டக்காய் கொஞ்சம் சாப்பிட்ணும் நல்லா அது ஹெல்த்துக்கு. இப்போ இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மெடிசின் குழம்பு, பேரண்டாய் சட்னி, அப்புறமா கீரை கூட்டாவது, அப்புறமா பீட்ரூட் பொரியல் இருக்கேன். நான் அப்புறமா பார்க்குறேன். இதெல்லாம் ஆகட்டும்.
எப்பவுமே ஊர்லேருந்து அத்தை வருவாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே எனக்கு செய்ய தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும் ஊரில் என்னென்ன சாப்பிட்டா சளி சரியாக போய். இப்போ எல்லாருக்கும் சளி, வீட்டிலே வீட்டுக்காருக்கு, பாப்பாவுக்கு, தம்பிக்கு, எனக்கு எல்லாருக்கும் சரி. ஹெல்த் ஊர்லேருந்து வந்தோன்னா தானி மாறி மாறி ஆயிடுச்சு. அதுக்கே தான் எல்லாருக்கும் சளி காஃப் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அத்தை வந்தாங்க, அண்ணா வீட்டுக்கு போயிருக்காங்க, நேற்று நைட்டு போனாங்க. ஸோ அவங்கள தான் அங்கேருந்து எடுத்துக்கலாம். பேரண்டாய் சட்னி சளிக்காக அந்த குழம்பு ஒன்று கீரெல்லாம் செய்வாங்க, அது நல்லாயிருக்கும், சளி சரியாகுமா. அது அந்த குழம்பு செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறமா கீரை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சரி மன்னன் கீரை இருங்க, நான் பேக் கேமரா பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது சொல்லுங்க? பிளாக் ரைஸ். நம்ம காலையில் கஞ்சி செய்யணும் பிளாக் ரைஸ்க்கு, டிஃபினுக்கு இது தான் நாங்கள் சாப்பிடுவேன். இது எல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பிளாக் ரைஸ் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அதில் பெனிஃபிட் இருக்குன்னு. அதே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அத்தை பாருங்க. பிளாக் ரைஸ் இது எல்லா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அத்தை. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அத்தை என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கோல்டாக இருக்கேன். நீங்கள் மூஞ்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன். சரி, நான் செஞ்சுட்டு அப்புறமா என்னென்ன பண்ணுறேன் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்கு இப்போ வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்காக, நான் அதெல்லாம் தள்ளிச்சுக்கிறேன். சமையல் செய்யத்துக்குள்ளே பாப்பா பாப்பா எஞ்சிட்டார் பாருங்க. ஏஞ்சி ஐயா சொல்லு, தூங்குறியாமா? ஐயா ஜப்பனீஸ் பாப்பா தூங்கவே மாட்டேது. ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க, நான் கீரை வச்சுட்டு கீரை வெந்ததுக்குள்ளே எஞ்சிட்டா, அப்படி ஒரு தூக்கம் அதுக்கு பாருங்க. இது வச்சுட்டு எப்படி வேலை செய்கிறது? அவள் அப்பா இப்போ வருவாங்க, வேலைக்கு போயிருக்காங்க, சாப்பிடுவாங்க, அதெல்லாம் செய்கிறதுக்கே டைம் ஆகும்னா அதே பாருங்க. எஞ்சிய மேலே ஏதாவது உட்காரணுமா, தூக்கிட்டு இருக்கணுமா இருக்கு. பாப்பா பாப்பாக்கே அடிபட்டுச்சு பாருங்க காலில். சொல்லுது பாப்பா இச்சுட்டு. நேற்று ஸ்கூல் போனோம், அவள் அப்பா வேலைக்கு போனாங்கன்னா நான் தான் போய் கூட்டின்னு வந்தேன். தம்பி நந்தே போனோம் ரெண்டு பேர், வரப்போதே 1 ஹவருக்கு இழுத்துட்டு வருது அப்படி. அவனால் எங்கே ஓட முடியும் பாப்பானால, அது அது ஓடி ஓடி வருது. அது ஸ்லீப் ஆகி வந்துட்டார். நம்ம யாரம்மா தள்ளி விட்டா? யாரை தள்ளி விட்டா? அண்ணா. அண்ணா தள்ளி விட்டாம்மா. அவள் அப்பா சாயந்தரம் வந்தாங்க பாருங்க வேலையிலேருந்து, அப்புறமா அத்தை கூட வர வந்தாங்க. அப்படி ஒரு சீன் போடுது, அழுவுது, ஐயா ஆயா கால் அடிபட்டுச்சு, ஐயா அப்பா அண்ணா தள்ளிட்டார் அப்படி மாட்டிடுது. இந்த பொண்ணுக்கு என்ன நினைக்கிறீங்களே, சுட்டி ரொம்ப குட்டி பொண்ணுது. அப்போ ஒரு அப்பா சாப்பிட்டுமா அவருக்கு, ஏதாவது ஆயிடுச்சுனா டாடி எப்படி அழுவுற, டாடி எப்படி அழுவு. பாருங்க நல்லா வெந்துச்சு கீரை, என்ன நல்லா சூடாயிச்சு. கடுகு, கஞ்சி மிளகா, பெருங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை தாளிச்சிட்டேன். சாதம் கூட ஆகுது. கீரை தாளிச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு கீரை கூட்ட. கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும் நம்ம கீரை கூட்ட. பாருங்க பாப்பா வெஞ்சிட்டு என்ன விளையாடுது பாருங்க. சப்பாத்தி செய்யுதுமா, அதுக்கே ஒரு அழு. அது சப்பாத்தி கட்டை வேணும்மா அதுக்கே, அதுக்கே ஒரு அழு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரகப்பூ, அவரப்பூ கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதுக்கு ஏன் வீட்டுக்கார சொன்னாங்க என்னென்னா, கொஞ்சமாக காய் வச்சுட்டு வெயிலில் ரொம்ப வைக்கக்கூடாது, அதுக்கு தான் கொஞ்சமாக வச்சேன். காஞ்சிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது டெய்லி கொதிச்சுட்டு நீங்கள் கூட குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது சொல்லுவாங்க, ஒத்த தான் சொல்லுவாங்க. ஊரில் நிறையா இருக்கும்,
அங்கே தான் பிச்சுட்டு வந்தாங்க அத்தை. பார்த்தீங்களா பாப்பா என்ன வேலை பண்ணுன்னு, ஃபுல் டே எனக்கு இந்த மாதிரி வேலை தான். அவர் தூக்கி போடுவார், எல்லாத்தையும் போடுவார், அதையெல்லாம் செய்யறதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி டே டெய்லி போகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பாப்பா கூட இப்படி பண்ணிட்டு சொல்லுங்க. மேலே வச்சுட்டாரா அங்கே பாருங்கள், டேபிள் மேலே வச்சிச்சு. அவள் அண்ணா டேபிள் மேலே சொக்கி கொடுக்கணும்மா, வேலை செஞ்சிட்டனா சொக்கி கொடுக்கணும்மா. இருக்கு இது குட்டி சட்டனுக்கு என்ன நினைக்கிறீங்களே? வீட்டுக்கார வேலையிலேருந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போது சாப்பிட போகிறாங்க. பீட்ரூட் பொரியல், அப்புறமா மருந்து குழம்பு. அத்தை கொடுத்தாங்க நான் மருந்து குழம்பு சொல்லிக்காக. மருந்து குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்புறமா இருக்கேன்னா நம்ம கீரை கூட்டு செஞ்சோம். கீரை கூட்டு இருக்கேன் சாப்பிட்டு போட மாட்டேன். மெடிசின் குழம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. மெடிசின் சல்லிக்கு சூப்பர். இது கொஞ்சமா மோர் இருக்க சாப்பிடுறேன். ஸ்கூல்லேருந்து வந்துட்டாரு. ஹலோ சொல்லி. இந்த உலக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் காய்ஸ். பாய்.